ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய பெரிய அளவிலான நிறுவனங்களுக்கு மின்தடையை ஏற்படுத்துவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது. இதேவேளை மின் பாவனையாளர்களிடமிருந்து மின்சார சபைக்கு 5000 கோடி ரூபாய் பணம் அறவிடப்பட வேண்டி உள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய பெரிய அளவிலான வர்த்தக நிறுவனங்கள் உட்பட மொத்த மின்சார பாவனையாளர்களுக்கு மின்வெட்டுகளை அமல்படுத்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது. அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தும் பாரிய நிறுவனங்கள் தங்களுடைய சொந்த மின் பிறப்பாக்கிகளை வைத்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். அத்தகைய நிறுவனங்களை தேசிய மின் கட்டமைப்பை சார்ந்து அல்லாமல் தங்கள் சொந்த மின் பிறப்பாக்கிகளை சார்ந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார். மொத்த பாவனையாளர்களுக்கு மின்வெட்டுகளை அமல்படுத்துவதன் மூலம் திட்டமிடப்பட்ட மின்வெட்டுகள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மின் பாவனையாளர்களிடமிருந்து மின்சார சபைக்கு 5000 கோடி ரூபாய் அறவிடப்பட வேண்டி உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 4400 கோடி ரூபாய் மின்சார சபைக்கும் மேலும் 600 கோடி ரூபாய் தனியார் மின்சார நிறுவனத்துக்கும் மின் பாவனையாளர்களால் நிலுவை கட்டணமாக வழங்க வேண்டியுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். அத்தகைய மின் பாவனையாளர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தமது மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் நிலுவை கட்டணத்தை செலுத்துவதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 3 பகுதியாக அதனை செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு மின் கட்டணங்களை செலுத்த தவறும் இடத்து மின் கட்டணத்தை அறவிடுவதற்காக நடைமுறையில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றும் வகையில் மின் துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டு அதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மேற்பாடி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.